நாம் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்முடைய உடலை பற்றி அறிந்திருக்கின்றோம், நம்முடைய சாதனங்களை பற்றி அறிந்திருக்கின்றோம், ஆகாயத்தை பற்றி தெரிகின்றோம், இந்த உலகத்துடைய விஷயங்களை நாம் அறிகின்றோம், கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுகின்றோம், கடலின் ஆழத்தையும் அறிகின்றோம், உங்கள் தொழிலை பற்றி அறிகின்றோம். ஆனால் நீங்கள் யார் என்பதை அறிவீர்களா? முதல் விஷயம், நாம் யார் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் ஐந்து தத்துவங்களால் ஆனது, அழியக்கூடிய உடல். இந்த உடலோடு உயிர் சேரும்போது முழு மனிதனாக ஆக போகிறோம். அந்த உயிரை தான் நாம் ஆத்மா அப்படின்னு நாம் சொல்கின்றோம். அந்த ஆத்மா நம் இரு இமைப்புற மத்தியில் ஒரு ஒளியாக நட்சத்திரம் போல் மின்னிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆத்மா தான் நான் ஆத்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றேன். நாம் இது நாள் வரைக்கும் இந்த உடல் என்ற உணர்வில் நாம் இருந்தோம். ஆனால் நாம் அழியக்கூடிய உடல் அல்ல, அழியாத ஒரு உயிர் ஆத்மா ஆகும். நாம் ஆத்மாக்கள் என அறிந்தோம். அடுத்ததாக, இந்த ஆத்மாவின் தந்தை சுயாம் பகவான், பரம்பிதா பரமாத்மா, அவர் ஒரு ஒளியாக ஜோதி சுரூபமாக இருக்கின்றார். எவ்வாறு நம் உடலின் தந்தை உடல் ரூபத்தில் இருக்கின்றாரோ, அதே போல ஆத்மாவின் தந்தை, அதாவது உயிர் கொடுத்த தாய் தந்தை, ஒரு உயிர் ரூபத்தில், அதாவது ஒரு ஒளியாக ஜோதி சுரூபமாக பரம்பிதா பரமாத்மா இருக்கின்றார். அவர் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றார். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல் செய்யக்கூடிய ஒரு சர்வசக்திவான். அவரிடமிருந்து தெய்வீக குணங்கள், ஞானங்கள், சக்திகள் அனைத்திலும் கடலாக விளங்குகின்றார். இந்த உலகத்தில் நாம் அவரை அன்பு கடல், லவ் இஸ் காட் என அழைக்கின்றோம். தெய்வீக குணங்கள், சக்திகள் நிறைந்து அதில் கடலாக விளங்குகின்றார். இன்று இந்த உலகத்தில் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்று நாம் சொல்கின்றோம். சகல ஆத்மாக்களுக்கும் தந்தை நிராகாரமான பரமாத்மா ஒருவரே. இன்று உலகத்தில் அனைத்து ஜாதி மத இனத்திற்கும் பரம்பிதா பரமாத்மா ஒருவரே ஒளியாக இறைவனாக தெரிகின்றார். அந்த பரம்பிதா பரமாத்மா இறைவன், காட் அப்படின்றெல்லாம் சொல்கின்றோம். அந்த இறைவன் எங்கு இருக்கின்றார், எந்த இடத்தில் இருக்கின்றார் அப்படி என்றால், இந்த பூமியில் நாம் இருக்கின்றோம். இந்த பூமிக்கு மேலே சூரிய சந்திர மண்டலங்களையும் கடந்து ஒரு பொன்சிவப்பு நிறமான உலகம் இருக்கின்றது, மூன்றாவது உலகம். அங்கு சுயாம் பகவான் இறைவன் ஒரு ஒளியாக ஜோதி சுரூபமாக இருக்கின்றார். அதனால்தான் ஓ கடவுளே, ஓ காட் அப்படி என்று நாம் மேலே நோக்கி நாம் பார்க்கின்றோம். அவர் பக்கத்தில் ஒரு சிறு புள்ளியாக ஒளியாக இருப்பது நாம் ஆத்மாக்கள். இந்த உலகத்தில் 750 மனித ஆத்மாக்கள் இருக்கின்றனர், 750 கோடி மனித ஆத்மாக்கள் இருக்கின்றனர். இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சுயாம் பகவான் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து, மூன்றாவது உலகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து மனித பிறப்பு நாம் எடுக்கின்றோம். ஆனால் சுயாம் பகவான் இந்த உலகத்துக்கு வந்து மனித பிறப்பு எடுப்பதில்லை. இன்று பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக 1936 இந்த உலகத்தில் பிரஜாபிதா பிரம்மாவின் ஆத்மாவில் பிரவேசமாகி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை ஸ்தாபனை செய்து 80 காலமாக சத்திய ஞானத்தையும், இந்த இறை ஞானத்தையும், ராஜயோக தியானத்தையும் கற்றுக்கொண்டுகின்றார். அடுத்தது, இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கின்றது, அதே போல இந்த உலகத்திற்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கின்றது. இந்த உலகத்தின் ஆயுளை யார் சரியாக சொல்ல முடியும் என்றால், யார் இந்த உலகத்தை படைத்தாரோ அவர்தான் இந்த உலகத்தின் ரகசியத்தை கூற முடியும். இந்த உலகம், அதாவது இந்த சிருஷ்டி சக்கரம், 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் யுகம் இந்த பாரதம் சத்யுகமாக 1250 வருடங்களும், இரண்டாவது யுகம் திரேதா யுகம் 1250 வருடங்கள் கொண்டு
சுமார் 33 கோடி தேவதைகள் வாழ்ந்த பாரத பூமியாக சொர்க்கமாக திகழ்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல 3வது யுகம் ஆரம்பம் ஆகின்றது. அந்த யுகம்தான் துவாபர் யுகம், 1250 வருடம். இந்த யுகத்திலிருந்து நாம் தேக உணர்வில் வந்து பாவங்கள் நிறைய செய்யும்போது துக்கத்தை நீக்கி நல்ல வழியை கொடுப்பதற்காக தர்ம ஆத்மாக்கள் அவதரிக்கின்றனர். இப்ராஹிம் வந்து நல்ல வழியை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தையும், புத்தர் வந்து நல்ல வழியை கூறி பௌத்த தர்மத்தையும், ஜீசஸ் வந்து நல்ல வழியை கூறி கிறிஸ்துவ தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார்கள். அந்த யுகம் 3வது யுகம், துவாபர் யுகம். இந்த உலக 3வது யுகம் ஓரளவு நன்றாக இருந்தது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யுகம் கலியுகம். பாருங்கள், கருப்பாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்று ஒவ்வொரு மனிதனும் பாவங்கள் நிறைய செய்து செய்து தர்மத்தின் வழியை மறந்து அதர்மத்தின் உச்சகட்டத்தில் இப்போ நாம் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த யுகமே முடியக்கூடிய நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது தர்மம் முடிந்து அதர்மம் தலை ஓங்குமோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தில் நிலைநாட்ட சுயம் பகவான், நான் இந்த உலகத்திற்கு வருகின்றேன் என சங்கம யுகமாகிய 1936வது வருடத்தில் பிரஜாபித பிரம்மாவின் ஆத்மாவில் பிரவேசமாகி இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக சத்திய ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த கலியுகமானது பேரழிவை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது 3வது உலகப்போரமும் இயற்கை சீற்றங்களும் ஜாதி மத கலவரும் கண்டிப்பாக வரப்போகின்றது. ஏனெனில் அதர்மத்தின் உச்ச காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். முழுவதும் இந்த உலகத்தின் ஆயுட்காலம் 5000 வருடம் நிறைவு பெறுகின்ற இந்த தருவாயில் நாம் இருக்கின்றோம். அதனால் சுயம் பகவான் நமக்கு எச்சரிக்கை அளித்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, நான் இந்த உலகத்திற்கு வந்து சத்திய ஞானத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். எனது ஞானத்தையும் ராஜயோக தியானத்தையும் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி.